வணக்கம் நண்பா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் நம்ம மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பண்ண சம்பவத்தை பார்த்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியுமே வந்து திகைச்சு போயிருந்துட்டுருக்கிறப்போ அவங்க மார்ச்சில் அடுத்த சம்பவத்துக்கு வந்து தயாராகிட்டாங்க. ஸோ பிப்ரவரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வார வாரம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. பிரேமலு அண்டு நம்ம மஞ்சுமேல் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. அண்டு பிரேமலு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயும் செமையாக போயிட்டுருக்கு. மஞ்சுமேல் பாய்ஸ் பண்ண சம்பவத்தை பற்றி நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் கூட வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போயிட்டுருந்தது. வீக்கெண்டு சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே இல்லாத அளவுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டுருக்குது. ஸோ இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் மாதத்தில் ஒரு பெரிய சம்பவமாக வந்து காத்துட்ருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கோட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருத்திவிராஜ் அவரோட படம் வந்து மார்ச் 28 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த போஸ்டர்ஸ் அண்ட் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் கூட வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ பிருத்திவிராஜ் அவரோட கெட்டப்பே பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலி வேறு மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து இதுவும் வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் மஞ்சுமேல் பாய் சர்வைவல் த்ரில்லர் எந்தளவுக்கு வந்து சம்பவம் பண்ணிச்சு தெரியும். ஸோ இந்த சர்வைவல் படம் வந்து எப்படி இருக்க போகுது, அதுக்கான ஒரு சாம்பிள் ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி நிறையா பேசலாம். ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப் அஃபிஷியல் ட்ரெய்லர், லெட்ஸ் ப்ளே. घर से कोई बाहर ना जा सके, कोई बाहर ग्रेटेस्ट सर्वाइवल एडवेंचर. पा विश्वल The goat life. Blessy. अंदर से कोई बाहर ना जा सके. ஆட் ஜீவிதம். சொன்ன மாதிரியே இதுவும் வந்து அடுத்த சம்பவம் தான். ஸோ இந்த ட்ரெய்லராக பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு விஷுவலாக பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து அந்த விஷுவலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்ட விஷயம் என்ன, பிளஸ்ஸி அப்படிங்கிறவர் அவரும் ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் டேரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவரும் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். ஏஆர் ரகுமான் அவர் பார்த்திங்கன்னா அகாடமி அவார்டே வந்து வாங்கிட்டு வந்துட்டார். ஆஸ்கர் ரசூல் பூகுட்டி அவர் தான் வந்து சவுண்ட் டிசைனர். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா வந்து அகாடமி அவார்டு ஆஸ்கர் வின்னர், நேஷனல் அவார்டு வின்னர். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு வின்னிங் டெக்னீஷியன்ஸை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் விஷுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இருக்குது மேக்கிங்கு. ஸோ அந்த விஷுவல் கிராண்டியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க ஒரு ட்ரெய்லர்லே. ஸோ டெஃபினட்டாக அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம பார்த்து லாஸ்ட்டாக பார்த்த மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், அடுத்து பார்க்க போகிற அட்வென்ச்சர் படம் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சர்வைவல் அட்வென்ச்சர்னு போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தியேட்டரிக்கலாக வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணுறது என்னென்னா அந்த விஷுவல்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டான அளவு விஷுவல்ஸ் இதில் பார்த்தாலே நமக்கு சாம்பிள் தெரியுது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சவுண்டாக பார்த்தீங்கன்னா ரசூல் பூகுட்டி, ஸோ அவர் வந்து சவுண்ட் டிசைனர். ஸோ சவுண்டு வந்து எந்தளவுக்கு இந்த மாதிரி சர்வைவல் த்ரில்லர் படத்துக்கு சவுண்ட் டிசைன் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கரெக்டான ஆள் எடுத்து போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர்லேயே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பரபரப்பு அப்படி பொறுமையாக ஆரம்பித்து பரபரப்பு ஏஆர் ரகுமானும் வந்து மிரட்டி விட்டுருக்காப்புல. ஸோ டெக்னிக்கலி ஒரு பயங்கர சவுண்டான ஒரு ஃபிலிமாக இந்த படம் இருக்கும். ஸோ மார்ச் 28 தியேட்டரில் போய் பார்ப்போம், தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இப்போலாம் வந்து நம்ம மலையாள படங்களை வந்து தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாமே வந்து கண்டென்ட் ஆல்ரெடி வந்து அவங்க தியேட்டருக்கெல்லாம் இருந்தாலும் சரி ஓடிடி ரிலீஸாக இருந்தாலும் சரி கண்டென்ட் வைஸ் வந்து அடிச்சிக்க முடியாது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸாகவும் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிக்க முடியாத மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ண இன்னொரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா த கோட் லைஃப். ஸோ டெக்னிக்கலாக மட்டும் இல்லாமல் பிருத்திவிராஜ் சார் மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் அதில் இருக்கிறப்போ இந்த படம் வந்து இன்னும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு வேறு லெவல் படமாக தான் இருக்கும். இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரியை பற்றி நமக்கு எதுவும் தெரியலை, நம்ம தெரிஞ்சிக்கவும் விரும்பலை. ஏன்னா டேரக்டாக தியேட்டரில் போய் இந்த படத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அது என்ன ஸ்டோரி ஏதோ ஒரு புக் பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம டேரக்டாக தியேட்டரில் போய் பார்த்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் த கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெய்லரில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு இந்த படத்துக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்து என்ன வச்சுக்கோங்க, பாய்.